கலைத்துறையில ஒரு சில மக்களால தான் சாதிக்க முடியும். கலை சிற்பம் அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சு ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு இளம் தொழிலதிபர். எண்ணற்ற மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வித்தியாசமான சில விஷயங்களை விரும்புறாங்க. அதாவது தீம் பேஸ்ட் கலை சம்பந்தப்பட்ட பதிவுகள்லாம் நிறைய மக்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோ அதுக்கப்புறம் ஒரு வீட்டிலே வந்து இன்டீரியர் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய மக்கள் தன்னுடைய ஜீவராசிகளுக்கும் சில வச்சு வழிபடுற மக்களும் உண்டு. தன்னுடைய பெற்றோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, மேதைகளுக்கு, கடவுளுக்கு, இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய மனம் கவர்ந்த ஒரு கலை சிற்பங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒருத்தருடைய உழைப்பு இல்லை, பலதரப்பட்ட மக்களுடைய உழைப்பு. இது போன்ற கலைஞர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் சினிமாவுக்கு எப்படி ஒரு செட்டு முக்கியமோ அதே போல் ஒரு ஆர்ட் கலை என்பது ரொம்ப முக்கியம். அந்த கலைநயம் மிக்க சில ஓவியங்களுக்கு பின்னால், சில சிலைகளுக்கு பின்னால், சில உருவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் நீங்கள் பார்க்கக்கூடிய சிற்பக்கலையுடைய சிறப்பு. வணக்கம். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கபாண்டி. என்னுடைய பிராண்ட் நேம் வந்து கலை சிற்பம். நான் என்ன தொழில் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான லேண்ட்மார்க் கிரியேட் பண்ணுறது மெயினான மோட்டோ. லேண்ட்மார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், இல்லை மளிகை கடையாக இருக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கிட்ஸ் பிளே ஏரியாவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வித்தியாசமான இடங்களுக்கு லேண்ட்மார்க் எப்படி தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத தான் மெயின் மோட்டோ. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸில் பெயிண்டிங் பண்ணுறது, ஸ்கல்ப்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வாலில் ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக செஞ்சுட்டு வரோம். இது நான் மட்டும் கிடையாது, என்னோடய ஒரு பெரிய டீமு. நான் வந்து ஃபுல் டைமாக வந்து 2011 அப்புறமா ஃபுல் டைமாக இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, க்ரியேட்டிவாக என்னெல்லாம் தேவையோ கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அது எந்த ஃபீல்டு, எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டு, கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு மரம் ஒன்று வேணும், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஒரு மரம் ஒன்று வேணும்னாலும் கண்டிப்பாக பண்ண முடியும். இல்லை ஒரு டீ ஷாப்பு, அதில் என்ன யூனிக்கான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும். ஒரு காஃபி டபராவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காஃபியும் ஒரு டபராவும் பெரிய சைஸில் லேண்ட்மார்க் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பனைமரமே ஸ்டூலாக இருந்தால் எப்படி இருக்கும், ஃபைபர்லேயே. மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர். அந்த ஃபைபரில் என்ன மெட்டீரியல்னு தெரியாத அளவுக்கு பெயிண்டிங்லாம் நிறைய எடுத்து வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அது பனைமரமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கல்ப்சராகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பார்க்கக்கூடிய, மெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது எங்களுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இவ்வளோ வருஷங்களில் என்னென்ன விஷயமான வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? ஹாப்பி கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருடைய அப்பா வந்து சமீபத்தில் இருந்தார், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமருடைய 10th படிக்கும்போது, அதாவது மோர் தென் 35 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க, பாஸ்போர்ட் ஃபோட்டோ, எல்லாருடைய பாஸ்போர்ட் கூட்டம். அவங்க அண்ணன், 2 அண்ணன் யூஎஸில் இருக்காங்க, இவங்க எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படத்தை கூட நாங்கள் பெயிண்டிங்காக பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணி அதை வந்து பெயிண்டிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது பெயிண்டிங்கும் நான் கண்டிப்பாக இதில் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ இந்த ஸ்கல்ப்சர்ஸு, இந்த ஸ்டாச்சு ஆர்ட் வர்றதுக்கு தாண்டி வேறு என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்க? மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 இன்ச்சு சைஸு, இது மினிமம் சைஸு. மேக்ஸிமம் சைஸ் வந்து 100 அடினாலும் நம்மளால் பண்ண முடியும், 100 அடி, 150 அடினாலும் அந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சில ஒர்க்லாம் அந்த மாதிரியான என்கொயரிலாம் நிறையா வந்துட்டுருக்கு. 100 அடி, 150 அடியான சைஸில் சில பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. நம்ம அது கண்டிப்பாக கூடிய விரைவில் பண்ணுவோம். ஒரு சில படங்களுக்கும் நம்ம செட் ஒர்க்கில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து எவ்வளோ நேர காலம் எடுத்துப்பீங்க? அது வந்து என்ன மாதிரியான வயதானவங்களா, இல்லை எங்கேஜா, பேபியா, அது ஏஜை பொறுத்து டைம் மாறும், டைம் டியூரேஷன் மாறும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக சொல்லணும்னா மினிமமாக ஒரு 10 டேஸாவது
கிளே மாடல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஒரு 15 நாள் to 20 நாள் இருந்தால் மட்டும்தான் அது அவுட்புட் ஓரளவுக்கு பெட்டராக வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ எந்த மாதிரியான இடங்கள், எல்லா இடங்களுக்கும் ஏற்ற மாதிரியும் உங்ககிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம்? கண்டிப்பாக எல்லா விதமான இடங்கள்னா, இப்போ வந்து ஒரு தீம் ரிலேட்டடான ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஒரு காடு மாதிரியான ஒரு செட்டப்பில் உள்ள அனிமல்லாம் இருக்கிற மாதிரி, இப்போ ஒரு ஒரு யானை, ஆமாம் யானை வேணும், இல்லை ஒரு மங்கி தொங்கிட்டு இருக்கணும், இல்லை குதிரை ஒன்று நிற்கணும், இந்த மாதிரியான ஒரு செட்டு, ஒரு மான், இந்த மாதிரியான செட்டப்பு, ப்ளஸ் அந்த ட்ரீஸோடு சேர்ந்து ஒரு பெரிய பாம்பு வந்து சுருண்டு மரத்தில் இருக்கிற மாதிரி, இது வந்து ஒரு தீம் ரிலேட்டடாக ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு தீமேட்டிக்கான ஒரு பிளே ஏரியாவாக இருக்கும், கிட்ஸ் பிளே ஏரியாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். பெயிண்டிங் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சீனரியான ஒரு கேன்வாஸில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அதே வந்து ஒரு 40 to 60 வால் இல்லை 100 வால் அந்த மாதிரி ஒரு வாலில் வித்தியாசமான ஒரு ஓவியங்கள் பண்ணணும்னாலும் நம்ம டெவலப் பண்ணி நம்மளாக ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கான்செப்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவேர்னஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. ஒன்று ஹெல்த்து, ஒன்று மென்டல் ஹெல்த்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்து. இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும். இதை பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பெரிய பிளாக்காக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மொபைல் அடிக்ஷன். இந்த மொபைல் அடிக்ஷனை வச்சு நிறையா கான்செப்ட் ஐடியாஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கோட பேர் மொபைல் அடிக்ஷனாக நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு பார்க்கோட நேமே மொபைல் அடிக்ஷனாக இருந்தால், இயற்கை சார்ந்து இப்போ யானை அப்படின்னா யானை பார்க்னு ஒரு பார்க்கு டெவலப் பண்ணி யோசிச்சிருக்கேன். யானையுடைய வாழ்வியல் ஃபுல்லாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து யானை வந்து சராசரியாக 24 ப்ரெக்னண்ட்டாக இருக்கும். அது 60-70 வயசு வரைக்கும் வாழும். 14 உயரம், டெய்லியும் ஒரு 4-15 கிலோமீட்டர் நடக்கும், ஒரு 200 கிலோ சாப்பிடும். இதனால் யானை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம எப்படி பார்த்துக்கணும் இப்போ அதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து அந்த பார்க்கில் விஷுவலாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே லைஃப் சைஸாக இருக்கணும். இப்போ யானையை பற்றின ஒரு நிறையா ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். யானை டாக்டரை பற்றி, கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை பற்றி, யானை டாக்டர் கே மிஸ்டர் கே அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். சும்மா யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்தாலே அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அவருடைய சிலையை நம்ம பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம். என்ன ரீசன்னா, இப்படி ஒரு மனிதர் இருந்தார்னு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். அந்த மனிதரை பற்றி கண்டிப்பாக சிலையாக வச்சா மட்டும்தான் அது ஹிஸ்டாரிக்கலான விஷயமாக மாறும். அதுக்கு வந்து சிலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை, நம்ம என்ன விஷயத்தை, ஏன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யானைக்கு ப்ராப்ளம் அப்படின்னா இவருக்கு கால் வரும். ஸோ 2002 தவறிட்டார். ஸோ 70-77 வயசுக்கு மேலே இருந்து இறந்துருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 1000 யானைக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பார். ஒரு 200 யானைக்கு மேலே பிரசவம் பார்த்துருப்பார். 300 யானைக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு தனி மனிதர்னால இவ்வளோ விஷயம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அவ்வளோ விஷயங்களை அவர் ஓவர் கம் பண்ணி அவர் இருந்தாருன்றதுக்கான தடையுமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப கம்மியான மக்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி. யானைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பே காடு மட்டும்தான். காடு வளர்கிறதுக்கு முக்கியமான பங்கு யானை. யானை வந்து சாகிறதுக்குள்ளே 18 லட்சம் மரம் உருவாகும் ஒரு யானைங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது மாதிரி நிறைய டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை விஷுவலாக எப்படி கொண்டு வர்றது? இந்த தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பார்க் வந்துச்சுன்னா தமிழ்நாடுக்கு அது ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கும். ஸோ இது வந்து இது மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. யானை பார்க்கு இயற்கை சார்ந்து நான் சொல்கிறது ஆலமரம்னு ஒரு பார்க்கோட பேர் வைக்கலாம். வெறும் மரங்களை மட்டும் வச்சு பார்க்கு லைவாகவே டெவலப் பண்ணலாம். ஒரு 8 வருஷம் டைம் எடுத்து அந்த பார்க்கில் புங்க மரம் இருக்கலாம், இல்லை ஆலமரம் இருக்கலாம். நம்மளுடைய மாநில மரங்கள் பனைமரத்தை பற்றி மட்டுமே பனைமரம்னு ஒரு பார்க்கோட பேர் கூட வைக்கலாம். வெறும் பனைமரத்துடைய இம்பார்ட்டன்ஸை மட்டும் நம்ம சொல்லணும். அதை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறையை நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய அடுத்த தலைமுறையோட நம்மளுடைய சந்ததியினரை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதை நம்ம நல்லபடியாக விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறதே அது என்னவாக இருக்கும்னா, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. லைவ்லியாக பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஆமாம், லைவ்லியாக பண்ணால் மட்டும்தான் மென்டலாக மைண்டில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ மொபைலில் இப்போ நாங்கள் ஒரு லேண்ட்மார்க்குக்காக ஒரு ஒரு பில்டருக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தது. இந்த கையில் இவ்வளோ பெரிய வீடு, இந்த கையை வந்து ஒரு 5 உயரத்தில் வீடோட சேர்த்துனா ஒரு 7 உயரத்தில் செஞ்சால் அது லேண்ட்மார்க். ஒரு செட்டிநாடு ஹவுஸ், அவர் செட்டிநாடு ஹவுஸில் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி
அவங்களுக்கு தேவையான விஷயத்த விழிப்புணர்வு கூட இந்த மாதிரி கொண்டு வரலாம். இந்த கையை வச்சு நான் விழிப்புணர்வு கூட கொண்டு வரலாம். இது மேலே ஒரு மொபைல் அடிக்ஷன் மாதிரியான ஒரு விஷயத்த கூட ஒரு கான்செப்ட் இந்த கை மேலே வைக்க முடியும். ஸோ நம்ம அது ஒரு மொபைல் ஷாப்பில் வச்சோம்னா அது லேண்ட்மார்க் ஆகும். ஸோ மொபைல்ன்றது வந்து இன்னைக்கு வந்து தலைக்கு பக்கத்திலே வச்சு தூங்குற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ மொபைல் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது, சாப்பிடாம கூட இருப்பீங்க, மொபைல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ விழிப்புணர்வு சம்மந்தமாக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி டாபிக் வந்து என்கிட்ட நான் ஒரு 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்துக்கும் 38 கான்செப்ட் என்னால் சொல்ல முடியும். இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து இவங்களை செல மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஆ, கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த மாதிரி கூட இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஹைட் இருக்காங்க எல்லாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பா அப்படின்றது அவன் சன்னோட பேர். அவன் சன்னுக்கு என்ன பிடிக்குன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கார்னா அவர் ரொம்ப பைத்து. கார் மேலே எதை எடுத்தாலும் கார்ஸாக இருக்கும். அவன் வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார் டாய்ஸு, ட்ராவல் பண்ணுறது, தூங்குறப்ப பெட்டு, இந்த மாதிரி அந்த என்டையர் அந்த ரூமோட விஷயம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்களை டிசைன் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து அந்த இன்பான்ற வேர்டை வந்து தமிழ் வார்த்தையில் இ அப்படின்ற லெட்டரை ரோடோட வியூவாகவே ஒரு ஃபுல் வாலில் வரைஞ்சி அதில் காரை ஸ்டிக் பண்ணி தரையிலையும் போகும் சீலிங்லேயும் போகும் இந்த இன்பா லெட்டரில். ஸோ காரை நிறையா ஃபிட் பண்ணியிருக்கோம். காரோட பெட்டை வந்து கார் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அவருடைய பெட்டை இது எல்லாமே ஃபைபர் மேட்டில். இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இது மாதிரி ஒருத்தருக்கு வந்து சிண்ட்ரலா கேரக்டர் பிடிக்கும், சிண்ட்ரலா தீமில் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஒரு ஜங்கிள் தீமில் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். இல்லை கார்ட்டூன் எதுனாலும் சரி. இல்லை எனக்கு வந்து ஆஸ்ட்ரானட்டு ஒரு ஸ்பேஸ் அதாவது இது பிளானட் ரிலேட்டடான விஷயம் வேணும்னாலும், கேலக்சி மாதிரியான ஒரு தீம் வேணும்னாலும் டெஃபினட்டாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸும் நீங்கள் டெஃபினட்டாக பண்ணுறோம். ஆமாம், மினிமம் ஒரு 10,000 ரேஞ்சிலிருந்து அப் டு நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. ஸோ ஒரு கிட்ஸோட பெட்ரூமை வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம ஒர்க் பண்ண முடியும், 15 lakh வரைக்கும் கூட ஒர்க் பண்ண முடியும். அந்த லிமிட் வந்து லிமிட்டு கிடையாது. ஸோ நம்ம அதில் என்னெல்லாம் கொண்டு வரப்போகிறோம், எப்படிலாம் வைக்க போகிறோம், இந்த ரூமோட டிசைன் எப்படி வரப்போகுது, ஸோ நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஸோ லைஃப்ங்கிறது நமக்கு லாங் லாஸ்டிங், லாங் லாஸ்டிங் ஃபைபரில் பண்ணுற எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங். பெயிண்டிங் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 3 years ஒன்று சார். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பெயிண்டிங் மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸு எந்த இடத்துல வைக்க போகிறோன்றதை பொறுத்து அந்த மெட்டீரியல் வந்து நம்ம அதுக்கு தக்கன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். இப்போ அது அது டெக்னிக்கலாக நான் நிறைய பாட்டு அது போகும். இப்போ இந்த தொழில் சார்ந்து எவ்வளோ பேர், எவ்வளோ நிறுவனங்கள் இருக்கு சென்னையில்? சென்னையில் மட்டும் இதில் ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறைவான மக்கள்ன்றதை விட கிரியேட்டிவாக எந்த அளவுக்கு நம்ம யோசிக்க முடியும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ், ப்ரீ ப்ரொடக்ஷன் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ண முடியாது. கிட்ஸ் மட்டும் நான் சொல்ல வரல. நீங்கள் 6 months குழந்தை ரூம்லேருந்து 70-75 வயசு ஒரு ரிட்டையர்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் ரூம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் நான் டிசைன் பண்ணி கொடுப்பேன். இல்லை ஒரு ஹெட்மாஸ்டருடைய ரூமுடைய அவருடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமை எப்படி டிசைன் பண்ணுறோம், அவர்கிட்ட கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணி அவருக்கேற்ற மாதிரி அந்த ரூமுடைய என்விரான்மெண்ட் மாற்றி கொடுக்கும். அந்த ரூமுக்குள்ள போனால் அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் ரூமோட சைஸ் டசன்ட் மேட்டர், ஆக்சுவலாக ஒரு 10x10 இருக்கலாம், 7x8 கூட இருக்கலாம். அந்த ரூமில் அவருக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை எப்படிலாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். இது நான் நாட் ஓன்லி ஃபார் ரெசிடென்சியல், கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக போயிட்டுருக்கிறது வந்து காசா கிரண்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டர், அவங்களுடைய கிரசண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு, அது 50 இருக்குது. 200 உயரத்தில் அவுட்ரு வால் ஃபுல்லாகவே ஆர்ட் ஒர்க்காக பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கரண்டாக போயிட்டுருக்குற ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் இவ்வளோ வருஷங்களில் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணதுன்னா எதை சொல்லுங்கள்? சேலஞ்சிங்காக ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை வந்து புக்கு மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அது ஒரு பெரிய சேலஞ்சாக வேலை பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லேடிஸ் ஹாஸ்டல் பிளாக், 8 பிளாக்காக இருக்கும். 8 பிளாக்கில் ஃப்ரண்ட்டும் அந்த பில்டிங்குடைய ஃப்ரண்ட்டும் பேக் சைடும் புக்கு மாதிரியே க்ரியேட் பண்ணணும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு. அதில் ஏன்னா 4 மணிக்கு மேலே வேலை செய்ய முடியாது. ஸ்டப் ஹோல்டிங் வந்து ஆடிட்டே இருக்கும். ஈசிஆர் ஓஎம்ஆரில் வின் ஃபோர்ஸ் ரொம்ப இருக்கும். ஒரு டைம் அந்த டைமில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். வின் ஃபோர்ஸில் நின்று ஸ்ப்ரே பண்ணுறது, கலர் பண்ணுறது, கரெக்டாக லெவலாக வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கே வந்து ஒரு 10-15 அந்த ஸ்டப் ஹோல்டிங்க 35 உயரத்தில் ஏறி ஏறி இறங்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து சராசரியாக ஒரு 4-5 kg வெயிட் எனக்கு ரிடியூஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் போய் நின்று பார்த்து பார்த்து வந்து வேலை செய்யணும். அது ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க். அதே மாதிரி ஓஎம்ஆரில் ஒரு ஸ்கூலு,
ஜிங்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிட்டு, அதில் வந்து எங்களுக்கு பெரிய சேலஞ்சுன்றதை விட அது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக இப்போ இருக்குது. அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்கூல், ஒரு ப்ரீ ஸ்கூல், அது ஜிங்க் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூலுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வித்தின் மந்தில் அட்மிஷன் ஃபுல் ஆச்சு, 1 மந்தில். ஸோ அதுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து எங்களோட ரோல். ஏன்னா ரிசப்ஷன் வேறு மாதிரி, என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ லேண்ட்மார்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஐடியா கான்செப்ட் சொன்னேன். அவங்களுக்கு புரியலன்றதை விட ஆனால் வந்து அவங்களுக்கு நல்லா வருன்ற கான்ஃபிடென்ட் என் மேலே வச்சாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து அவங்களோட நிறையா ட்ராவல் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கைகள் உழைச்சிட்டு இருக்கு? ஆமாம், எனக்கு பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு 15 பேர் இருக்காங்க. ஸோ நான் மட்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளே மாடல் ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், ஸோ அக்கௌண்ட்ஸ் தனியாக இருக்காங்க, வெல்டர் டீம் தனியாக இருக்காங்க, ஸோ மோல்டர் டீம் தனியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைட்டில் இப்போ ஸ்கூல் ப்ராஜெக்ட் நிறையா போயிட்டு இருக்கு. இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட டைஅப் பண்ணி நிறையா ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட் தனியாக ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்பொழுதுமே. அதுக்குள்ளே இன்ஸ்டாலேஷன் இங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஆர்ட் ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி வந்து 3D மாடலில் வாலில் ஃபிட் பண்ணுறது, அது தனி ஒரு டீம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13-15 இப்போ என் டீமாக இருக்கு. எல்லா தொழில் மாதிரியும் இதுலேயும் உங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாமே இருக்கு? எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் என்னுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் அண்ணாநிஷியில் பிஇ மெக்கானிக்கல் முடித்தேன் 2002. ஸோ நான் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் தான் ஒர்க் பண்ணேன். ஒரு 5 வருஷம் இந்த ஃபீல்டில், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இதில் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு நான் இந்த ஃபுல் டைமாக இந்த ஆர்ட் ஒர்க்கில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்தை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவங்களும் உண்டு, ஆச்சரியப்பட்டவங்களும் உண்டு. ஸோ எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஸோ இதில் நம்ம ரொம்ப பெரிய லெவலில் சாதிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு காமனான பீப்புளிலிருந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக நான் நினைக்கிறேன். இப்போ உங்களை வந்து சந்திக்கணும், உங்கள் அலுவலகம் வந்து பார்க்கணும்னா எங்கே வரலாம்? லேண்ட்மார்க் எங்கே இருக்காங்க? இது நம்மளுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியாக சொல்லணும்னா பெரும்பாக்கம், அதாவது லேக் பாண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க, நியர் பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம்னு சொல்லுவாங்க, ஆஃப் பெரும்பாக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கலை சிற்பம் அப்படின்னு கூகுள் மேப்பில் தேடினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடலாம். கலை சிற்பம்ன்றது தான் என்னுடைய பிராண்டு. நீங்கள் கூகுள் மேப்பில் போய் கலை சிற்பம்னு அடித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய இடத்துக்கு வர்றதுக்கான நல்ல விஷயங்களாக இருக்கும். உங்களுடைய நிறுவனத்தின் டைமிங் என்ன? டைமிங் வந்து 9 to 6 வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். நைட்டும் சம்டைம்ஸ் ஒர்க்கு போகும், சண்டே வந்து ஜென்ரலாக லீவ். சண்டே மோஸ்ட்லி ஒர்க்கு இருக்கும், ஒர்க் இருந்தால் கூட உள்ளே வேலை செய்வோம். அது சம்டைம்ஸ் வேலை இருக்கும், சம்டைம்ஸ் வேலை இருக்காது. சரியாக சொல்லணும்னா திங்கள் டு சனி வரைக்கும், 9 to 6 அப்படின்றது ரெகுலர் டைம். நிறுவனத்தோட தொலைபேசி சொல்லுங்க. தொலைபேசி எண் வந்து 9444-55-222-55. 9444-55-222-55. கலை சிற்பம் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.